ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் கேட். நம்மளுடைய பிக் பாஸ் எலிமினேஷனை பற்றி சற்று முன் வெளியான அதிர்ச்சி தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் யாராவது ஒருத்தங்களை வெளியே அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய எலிமினேஷனை நடத்தியிருக்காங்க. பிக் பாஸ் வரலாற்றில் இதுதான் பார்த்திங்கன்னா முதல் முறை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, என்ன தான் மக்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எல்லாருக்குமே அவங்களால ஓட்ஸை வந்து அள்ளி கொடுக்க முடியாது. ஸோ யாராவது ஒரு ஆளுக்கோ ரெண்டு பேருக்கோ அந்த ஓட்ஸ் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற ஒரே காரணத்தை பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் இருக்க 5 பேரை தள்ளி 11 பேரையும் இந்த எலிமினேஷன் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த வீட்டிலேருந்து யாராவது ஒரு ஆள் வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இன்றைக்கி டே 5. இந்த டே 1லேருந்து டே 5 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, வேல்முருகனுக்கு மட்டும்தான் வந்து வாக்குகள் கம்மியாக இருக்குது. ஸோ வேல்முருகனுக்கு அடுத்தபடி ஒரு படி யாருக்கான்னு பார்த்திங்கன்னா, சனம் ஷெட்டி. இந்த 2 பேரும் தான் வந்து கடைசி இடத்துல டே 1லேருந்து டே 5 வரைக்கும் தொடுறாங்க. அனிதா சம்பத்து கூட கொஞ்சம் சேஃபாக உள்ளடி போயிட்டாங்க. ஆனால் வேல்முருகன் மட்டும் பார்த்திங்கன்னா வாக்குகள் வந்து அந்தளவுக்கு ஏற மாட்டேங்குது. ஸோ அவர் பார்த்திங்கன்னா கடைசியான இடத்துல இருக்காரு. ஸோ வேல்முருகனை நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அவருக்கு பார்த்திங்கன்னா அதிகமான வாக்குகள் வருது. ஆனால் மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவரோடையும் அதிகமாக வருது. இதில் பார்த்திங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே பாலாஜி முருகதாஸ் வந்து கிட்டத்தட்ட ஓவியா மாதிரி மாறிட்டு வராரு. அதாவது ஓவியாவுக்கு வந்து எவ்வளோ ஃபேன் பேஸ் இருந்துச்சோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலாஜி முருகதாஸுக்கும் இருக்குது. அது அவருடைய ஓட் லிஸ்ட் பார்க்க நமக்கே கிளியராக தெரியுது. மற்ற 2வது இடத்துல இருக்கவங்களுக்கும் மொதல் இடத்துல இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறையவே வித்தியாசம். அந்தளவுக்கு அதிகமான வாக்குகளை பார்த்திங்கன்னா பாலாஜி முருகதாஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இதிலிருந்தே கிளியராக தெரியுது, இந்த வாரம் நம்ம வேல்முருகன் வெளியே போவார். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் டிவியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு டிஆர்பி ரீடிங் யார் தராங்களோ அவங்கள வந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க. போன வாரம் பார்த்துருப்போம், அனிதா சம்பத், சுரேஷ் சக்கரவர்த்தி, இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வெளியே அனுப்பி தான் ஆகணும். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிஆர்பி யார் கொடுக்குறா, 2 பேருமே வந்து சூப்பரான டிஆர்பி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்கள வெளியே அனுப்ப முடியலை. ஆஜித் பார்த்திங்கன்னா எவிக்ஷன் பாஸ் இருந்துச்சு. அதனால் 2வது வாரமே நம்ம பிக் பாஸ் வரலாற்றில் நோ எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த வாரம் அப்படி சொல்ல முடியாத ஒரே காரணத்துக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான முடிவை கொண்டு வந்து இப்போது நம்ம வேல்முருகனை வெளியே அனுப்பிட்டாங்க. நம்ம வேல்முருகன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏனோ தொன்னாக இருக்கார். அந்த வீட்டுக்குள்ளே அந்தளவுக்கான ஒரு கலகலப்பு இல்லை. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா அவர் வெளியே போக போகிறாரு அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. நம்ம வேல்முருகன் வெளியே போகிறத பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியனை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இவரை தள்ளி அந்த வீட்டோட்டு யார் வெளியே போனால் அந்த வீடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனையும் வந்து மறக்காமல் பதிவிடுங்க. தேங்க்யூ.